உழவர்களின் உரிமை குரலை உரக்கச் சொல்லும் நமது உழவன் முரசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் மற்றும் ஷேர்சாட் போன்ற சமூக வலைதளங்களிலும் ஃபாலோ பண்ணுங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் அருகே சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்திற்காக தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தி தரவுள்ள 600 ஏக்கர் நிலத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஆலோசனைக் கூட்டம் பனங்குடியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சிபிசிஎல் நிறுவனத்தின் நிலம் எடுப்பால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சங்க தலைவர் மனோகரன் தலைமை வகித்தார். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் விஜயராஜன், இந்நாள் முட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் கே மனோகரன், பனங்குடி நில உரிமையாளர்கள், விவசாயிகள் மறுவாழ்வு நலசங்கத்தின் செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் மாறன், பொருளாளர் முருகேசன், துணைத் தலைவர்கள் சரவணபெருமாள், துரைராஜ், பக்கிரிசாமி மற்றும் ரமணி, வி சக்திவேல், கோபு ராஜபுரம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமமூர்த்தி, என் சக்திவேல், எம் விக்னேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி மற்றும் தமிழக விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ரவீந்திரன், விவசாயிகள் விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பார்த்தசாரதி, இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் பேராசிரியர் ஆனந்தகுமார், விவசாய சங்க நிர்வாகி வேதை முருகையன், 1100க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டு உருவாக்கம் செய்து பாதுகாத்து வரும் மதிப்பிற்குரிய தமிழ் நெல் காவலர் சிவாஜி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் காளிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்வில் பேரழிவுக்கு எதிரான பேரியக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் கா இரா லெனின் அவர்களின் புகைப்படம் திறக்கப்பட்டு அவருக்கு புகழஞ்சலியும் வீரவணக்கமும் செலுத்தப்பட்டது. 2013 நிலம் எடுப்பு சட்டத்தின்படி சந்தை மதிப்பில் இழப்பீடு, மறு குடியமர்வு உரிமைகளை பெற சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவது எனவும், களப்போராட்டத்தையும் தொடர்ந்து நடத்துவது எனவும், கோரிக்கைகள் நிறைவேறும் வரை அனைத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளையும் இணைத்து இயங்குவது எனவும், சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தை நாகப்பட்டினத்திலிருந்து விரட்டியடிப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது.